வணக்கம் எல்லாருக்கும். எனிஹவ் அவர் ஜேர்னி டுவர்ஸ் வனம் ஹேஸ் ஸ்டார்டட் ஆல்ரெடி. டெய்லி ஏதாவது ஒரு விஷயம் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சொல்கிறது எல்லாமே ஒரு மாதிரி ப்ரூவன் சயின்டிஃபிக் ஃபேக்ட்னு சொல்ல மாட்டேன், பட் தீஸ் ஆர் ஆல் ஹைப்போதீசிஸ். அன்லெஸ் யூ திங்க் சம்திங், அன்லெஸ் யூ ஸ்டார்ட் சம்திங், யூ கேனாட் ரீச் எ கோல் இல்லையா. அது மாதிரி இது ஒன்று. சித்த மருத்துவ குணப்பாடம் வந்து இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா, சயின்ஸை ரொம்ப நிலைநிறுத்துறோங்கிற பேரில் வந்து சித்த மருத்துவ குணப்பாடத்தை புதைச்சிடுறாங்க அப்படின்னு. எனக்கு சம சிரிப்பு வரும், ஏன்னா சித்த மருத்துவ குணப்பாடங்கிறது சயின்ஸ் இல்லை நம்புகிறாங்களா அவங்களாம் தெரில. இது ரொம்ப ரொம்ப அறிவியல் புலம் கொண்ட ஒரு ஒரு துறை தான் குணப்பாடங்கிறது. அதுக்கு உங்களுக்கு ரொம்ப புரிகிற மாதிரி ரொம்ப குயிக்காக ஒரு சின்னதாக வந்து சொல்கிறேன். அகமருந்துகளில் வந்து கற்கம் இருக்குது, கடுகு இருக்குது, மூளை ஐ மீன் குடிநீர் இருக்குது, சுரசம் இருக்குது, சாறு இருக்குது, நிறைய இருக்குது இல்லையா. அதில் வந்து எண்ணெய், குடிக்கிற எண்ணெய்னு இருக்கு இல்லையா, குடித்தைலம், உள்ளுக்குள்ளே சாப்பிட்ற எண்ணெய்கள் இருக்குது, நெய்கள் இருக்குது. சரி, இந்த எண்ணெய்கள் நெய்கள் இது எந்த மாதிரி நோய்களுக்கெலாம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ உதாரணம் பார்த்தீங்கன்னா கீழாநெல்லிங்கிறது கஷாயங்கிறதுல எங்கேயும் வராது, பட் சேம் டைம் கீழாநெல்லி தைலம் இருக்குது, கீழாநெல்லி கற்கம் இருக்குது. ஸோ அவங்களுக்கு தெரியுது இந்த க்ரூடு கிரைண்டட் மிக்சர் எங்கே எங்கே கொடுக்கணும், வித்து செல்லுலோஸ் எங்கே கொடுக்கணும், எங்கெங்கெல்லாம் வந்து அதை வந்து ஹைட்ரோஃபிலிக் எக்ஸ்ட்ராக்டர் தண்ணீரில் கரையும் தண்ணி உள்ளே ஆக்டிவ் பண்ணி எங்கெங்கே சேர்க்கணும், அந்த தெளிவான அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறதுனால தான் நீங்கள் கீழாநெல்லி வந்து ரொம்பலாம் கஷாயத்தில் பார்க்க முடியாது, பட் அதை சூர்ணங்களாகவும் கற்கமாகவும் தைலமாகவும் பார்க்க முடியும். வேறஸ் அந்த ஒவ்வொரு மூலிகைக்கும் ஒவ்வொரு பண்பு. சீர்வலிங்கிறது முழுக்க முழுக்க ஒரு கஷாயத்தை அடிப்படையில் கொண்ட ஒரு மெடிசின் ப்ரிப்பரேஷனாக தான் இருக்கும். மிக பெரும்பாலும் கஷாயமாக இருக்கும். அத்திக்காய்ங்கிறது அத்திப்பழங்கிறது ஒரு ஒரு தேனூறு மாதிரி இருக்கும். ஸோ ஒவ்வொரு மருந்துக்கும் ஒவ்வொரு ஃபார்ம் இருக்குது. அகமருந்தில் ஒரு ஃபார்ம் செலக்ட் பண்ணுறாங்கன்னா தட் இஸ் செலெக்ஷன். அந்த அகமருந்துங்கிறது இட்ஸ் அ செலெக்ஷன் ஆஃப் ஆக்டிவ் பிரின்சிபல். ஒரு மூலையில் இருக்கிற ஒரு பர்டிகுலர் பல்வேறு தரப்பட்ட ப்ரைமரி செகண்டரி மெட்டபாலிட்ஸ் இருக்குது. ஸோ ப்ரைமரி மெட்டபாலிட்ஸ் ஆல் ஃபார் த பர்டிகுலர் பிளான்ட். அந்த பிளான்ட் தன்னை பாதுகாத்துக்காக வைக்கிற விஷயம்னா ப்ரைமரி மெட்டபாலிட்டாக இருக்கும். தன்னை பாதுகாக்கிறது என்ன, பூச்சிகளிலேருந்து தன்னை பாதுகாத்துக்கிறது, அப்புறம் வந்து மனிதர்களிலேருந்து மனிதர்கள்லேருந்து தன்னை காத்துக்கிறது ரெண்டு வகை, ஒன்று விஷமாக இருக்கும், இல்லை ரொம்ப கசப்பாக இருக்கும், கால்நடைகள்லேருந்து அதே. ஸோ தன்னை காத்துக்க வச்சுக்கிற அந்த ப்ரைமரி மெட்டபாலிஸ் வேறு, பட்டு அவரோட செகண்டரி மெட்டபாலிஸ் நமக்கு ரொம்ப பெருசாக உதவுது. இந்த மாதிரி ஸோ செலக்டிவ் அந்த நம்ம அகமருந்துங்கிறது இட்ஸ் ஆல் அபவுட் செலக்ஷன் ஆஃப் த ஆக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஃப்ரம் ஒரு பிளான்ட் தான். அதில் அந்த வரிசையில் நம்ம வந்து எண்ணெய்களை பார்க்கலாம். இப்போது எண்ணெய்கள் வந்து கல் நீர்னு நம்ம ஒரு டயக்னோசிஸ் இருக்குது, தட் இஸ் கைலூரியா. கைலூரியாங்கிறது த எஸ்கேப் ஆஃப் ஆர், ஐ மீன் எஸ்கேப் ஆஃப் கைலோமைக்ரான்ஸ் ஆர் ட்ரைஆசிட் கிளிசரால் த்ரூ யூரின். நீ சிறுநீர் வழியாக வந்து கைலோமைக்ரான்ஸ் ஐ மீன் ட்ரைஆசிட் கிளிசரால்ஸ் வந்து வெளியில் வர்றது தான் வந்து கைலூரியான்னு சொல்கிறோம். நம்ம அதில் கல் நீர் சொல்கிறோம். அது மேக நோய்களில் மேக நோய் 20 ஒன்றா இருக்குது. ஸோ இதுக்கு எங்கேயாவது தேடி பிடிச்சி, அது வந்து நோயாடல் இருக்குது, பட் இந்த மருந்து இந்த நோய்க்கான மருந்து எங்கேயாவது தேடி பிடிச்சிங்கன்னா எல்லாம் எண்ணெய் வகையாக இருக்குது, இல்லை நெய் வகையாக இருக்குது. அந்த நோய்க்கான பத்தியம் பார்த்திங்கன்னா எச்சா பத்தியம், அசைவம் பத்தியம், இது ரெண்டு கொடுத்தா முக்கியமாக அசைவத்தை கம்ப்ளீட்டாக பத்தியம் சொல்லிடுறாங்க, அசைவம் சுத்தமாக தொடக்கூடாதுன்னு சொல்லிடுறாங்க. ஆனால் மருந்துகள் பார்த்திங்கன்னா நெய் வகையாக தான் இருக்குது. இதுக்கெல்லாம் அது இப்படி வந்துருக்கு ரொம்ப யோசிச்சு பார்த்தா தான் அந்த ஒரு மேஜிக் புரியுது. ரொம்ப ஆழமாக பயோகெமிஸ்ட்ரியெல்லாம் படித்தோம்னா புரியும். ஃபேட்டில் மூணு டைப் இருக்குது, ஸ்மால் செயின் ஃபேட்டி ஆசிட், மீடியம் செயின் ஃபேட்டி ஆசிட், லாங் செயின் ஃபேட்டி ஆசிட். இதில் ஸ்மால் அண்ட் மீடியம் ஒரு டைப்புனா லாங் செயின் ஒரு வேறு ஒரு டைப்பு. இப்போ ஸ்மால் அண்ட் மீடியம் செயின் ஃபேட்டி ஆசிட்டுக்கு கார்னிடின் தேவையில்லை, அதுக்கு வந்து ஐ மீன் பேங்க்ரியாட்டிக் அமைலேஸ் தேவையில்லை, லைபேஸ் தேவையில்லை, லிப்போபட்டில் லிப்பேஸ் அது தேவையில்லை, இது எல்லாமே தேவையில்லை. ஸ்மால் செயின் ஃபேட்டி ஆசிட் இருக்குது, அதுவும் டேரக்ட்லி இட் வில் அப்சர்வ் இன்டு போர்ட்டல் வெயின், டேரெக்டாக போர்ட்டல் சர்க்குலேஷனில் போயிடும். மீடியம் அண்ட் லாங் செயின் ஃபேட்டி ஆசிட் அதுக்கு பைல் ஆசிட் கூட தேவையில்லை, அப்சார்ப்ஷனுக்கு. பட் லாங் செயின்க்கு இட் நீட்ஸ் எவ்ரிதிங், அது எல்லாமே தேவைப்படும். ஸோ அது இல்லாமல் அது கைலோமைக்ரான் ஃபார்மேட் அதுக்கு தேவைப்படும். ஸோ ஒரு எந்த நோயோட அடிப்படை காரணம் வந்து ஒரு ஐ மீன் ஒரு லிம்பாட்டிக் அப்சர்ப்ஷன் காரணம் வந்து ஃபைலேரியாசிஸ் இருக்கட்டும், இல்லை ஏதோ ஒரு சிஏ இருக்கட்டும், எந்த காரணம் எது எதுவாக இருந்தாலும் அது வந்து அட் த லெவல் ஆஃப் யூரின் ஆர் கிட் ஐ மீன் கிட்னி ஆர் பிளாடர் வந்து இட் ஃபிட் பிரேக்ஸ் இன்டு இது கிட்னி ஆர் பிளாடர் ஐ மீன் ட்ரை அசல்கிலிஸோட பிரேக்கிங் இன்டு கிட்னி ஆர் பிளாடர் தான் கைலூரியாக வருது. முதல்ல பேஷண்ட்டுக்கு பயமுத்துற விஷயம் வெள்ளை கலர் தான் யூரின் போகிறது, அது நிறுத்தணும்னா முதல்ல அசைவத்தை நிறுத்திடுறாங்க. லாங் செயின் ஃபேட்டி ஆசிட் உணவில் கொடுக்குறது கம்ப்ளீட்டாக கட் செய்யப்படுது, அதுக்கு பதிலாக பிளான்ட் ஃபேட் வந்து இன்ட்ரூஸ் பண்ணுறாங்க உணவாக, இது ஐ மீன் மருந்தாகவும் உணவாகவும். நம்பர் ஒன் பார்த்தீங்கன்னா அனிமல் ஃபேட்டுங்கிற லாங் செயின் ஃபேட்டி ஆசிட் ஃபுல்லாகவே கட்டாயிருது பத்தியத்தில், அசைவம் கொடுக்கூடாதுன்னு சொல்லிடுறோம், சுத்தமாக நின்றுது.
இன்னொரு பக்கம் எல்லாத்தையும் வந்து ஸ்மால் அண்ட் மீடியம் சென் ஃபேட்டி ஆசிட் கொடுக்கறதுக்காக மருந்தே ஸ்மால் அண்ட் மீடியம் சென் ஃபேட்டி ஆசிட் ஃபார்ம்ல வருது. தாவர நெய்கள் எண்ணெய்கள் வழியாக தான் வருது, கம்ப்ளீட்டாக எல்லாமே அப்படி தான் வருது. ஈவன் கைலோ மைக்ரான்ஸ் ஈவன் கைலூரியான்ஸ் ஈவன் மானசீல் கூட தான் கொடுப்பாங்க, வனஸ்பதி வாங்கி கொடுக்க சொல்லுவாங்க, அது உடனே நின்றும் அப்படி. பிகாஸ் சின்ஸ் இட் இஸ் மீடியம் சென் ஃபேட்டி ஆசிட் ஆட்டோமேட்டிக்காக டேரக்ட் இட் இஸ் போ டேக்கன் டு போர்ட்டல் வெயின்றதுனால அது அட் லெவல் ஆஃப் கிட்னி பிளாடர் வந்து பிரேக் அவுட் ஆகாது. ஸோ பேஷண்ட்டுக்கு சிம்டமேட்டிக்காக நல்லாயிடும், அந்த ஃபியர் ஃபேக்டர் போயிடும். ஸோ நெய் யார் எண்ணெய் ஃபார்ம் கொடுக்குறதுங்கிறது முதல்ல உடனே சிம்டம் நிறுத்திடும், கைலூரியாக நிறுத்திடும், கல் நெய் போ கல் நீர் போகிறது நின்றுடும். பட் அந்த நோய்க்கான மருந்துங்கிறதா அது வல்லாறு நெய் இடி வெள்ளாவியாக இருக்கட்டும், வல்லாறு நெய்யாக இருக்கட்டும், இல்லைனா சேரங்கொட்ட நெய்யாக இருக்கட்டும், இல்லைனா தண்ணி விட்டார் நெய் தண்ணி விட்டாங்க, இதெல்லாம் வந்து நோய்க்கான காரணங்களாகவும் சிம்டமை குறைக்கிறதுக்காக அதோட ஃபார்ம் எண்ணெய் ஃபார்ம் ஃபார்மில் கொடுக்குற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது விஷயம், இது ஒரு காரணம், இன்னொரு பக்கம் அந்த மருந்துகளில் உள்ள லிப்போஃபிலிக் ஆக்டிவ் பிரின்சிபல் கொழுப்பில் கரையக்கூடிய ஆக்டிவ் பிரின்சிபல் தான் அதில் வருது. ஸோ கொழுப்பில் கரையக்கூடிய ஆக்டிவ் பிரின்சிபலை எடுக்கிறதுக்கும் ஆல்ரெடி லாங் அண்ட் மீடியம் செயின் ஃபேட்டியாஸ் இருக்கிற அந்த ஃபிசியலாஜிக்கல் கான்ஃப்ளிக்ட் இருக்குல்ல, அதை உபயோகப்படுத்தி அந்த கல்லீருங்கிற அந்த ஒரு கைலூரியாவை ஸ்டாப் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே ஒண்டர்ஃபுல்லாக ஃபார்மேட்டாக இருக்குது. இது இதோட புரிதல் முழுசு முழுமையடையில சின்ன ரூட் தான், அது சின்ன ஒரு ஸ்மால் ரூட் அவ்வளோதான். நல்லா நீங்கள் பயோகெமிஸ்ட்ரி படிச்சிங்கன்னா குணப்பாடத்தை முழுசாக புரிஞ்சுக்கிறது பயோகெமிஸ்ட்ரி முக்கியம். அதுதான் இந்த வீடியோவில் நீங்கள் புரிஞ்சிக்க முடியாது. பயோகெமிஸ்ட்ரி தெளிவாக படித்தால் தான் உங்களுக்கு புரியும் குணப்பாடங்கிறது எவ்வளோ சயின்டிஃபிக்காக அந்த காலத்தில் எழுதியிருக்காங்க. அவங்க போகிற வழியில் நம்ம புரிஞ்சுக்கணும்னு நினச்சிக்கிட்டாங்க, நம்ம புரியாமல் நம்ம என்ன பண்ணோம், இது வேற சயின்ஸ் வேறு நினச்சி சயின்ஸை பற்றி பேசினா இதுக்கு எகென்ஸ்ட் நினச்சி இதுக்கு முழுக்க முழுக்க இக்னரன்ஸ் தான் பிரச்சனை. சித்த மருத்துவ மாணவர்கள் மத்தியிலும் சரி, சில மருத்துவர்களும் இன்னும் மருத்துவர்கள் பலரே மாணவர்களோட கீழே தான் இருக்காங்க, புரிந்து கொள்ளும் அந்த விதத்திலையும் சரி லேர்னிங் ஆட்டிடியூட்லும் அவங்களும் என்ன நினச்சிட்டு அவங்களுக்கு என்ன மாற்றணும் அப்படின்னா, இக்னரன்ஸ் இஸ் நாட் அன் இஷ்யூ, பை கிவிங் அவேர்னஸ் வி கேன் கன்கர் இக்னரன்ஸ் இல்லையா. அறியாமைங்கிறத விழிப்புணர்வு மூலமாக தான் சரி பண்ணிடலாம். ஆனால் இங்கே நமக்கு பிரச்சனையே இல்லூஷன் ஆஃப் நாலேஜ், தனக்கு அறிவு இருக்கிறதுங்கிறது நினச்சிட்டு பண்ணுறதுனால தான் இங்கே பல இடத்துல பிரச்சனை வருது. வழிய ஐ நோ திஸ் ஐ டோன்ட் நோ திஸ் அப்படிங்கிற தெளிவு இருந்துட்டாலும் போதும், யூ நீட் நாட் டு நோ எவ்ரி திங் பட் யூ ஷுட் பி ஏபிள் டு நோ தட் வெதர் யூ நோ திஸ் ஆர் யூ டோன்ட் நோ திஸ் இது தெரிஞ்சுக்கிட்டா போதும். அதை தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதை தெரிஞ்சுக்கிட்டாலே மற்றதெல்லாமே ஒரு பக்கம் இதுவும் இதுவும் ஒன்று, சித்த மருத்துவ குணப்பாடமும் இதோடைய அறிவியலும் ஒன்று தான், எல்லாம் ஒன்றா தான் இருக்குது. பட் அது அறிவியல் பூர்வமாக தான் இருக்குதுன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம தயாராக இல்லை. அறிவியல் நுணுக்கங்கிறது சொல்லிட்டு பயமுறுத்துற மாதிரி இருக்கிறதுனால வி ஆர் கோயிங் பேக் டு ஷெல், ஆமை வந்து ஓட்டுக்குள்ள போய் ஒழிஞ்சிக்கிற மாதிரி வி ஆர் கோயிங் பேக் டு ஷெல் தத்துவத்துக்குள்ள ஒழிஞ்சிக்கிறோம். ஆனால் உண்மையிலே புரியாது என்னன்னா, இந்த அறிவியலுக்கும் இந்த தத்துவத்துக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை, ரெண்டும் ஒன்றா ஒன்றா தான் சொல்லுது, இது வேறு மொழி இது வேறு மொழி அவ்வளோதான். ஓகேவா, இதை பற்றி இன்னும் கொஞ்சம் டேக் அ மெட்டீரியல் மீடியம் ஸ்மால் லாங் செயின் ஃபேட்டியாஸ் இருக்கிற ஒரு தத்துவத்தை குணப்பாடம் எடுத்துருக்கு கையில், ஆனால் நாங்கள் எடுத்துருக்கோம்னு வெளிப்படையாக சொல்லலை அவ்வளோதான். இதே மாதிரி ஒவ்வொரு பயோகெமிஸ்ட்ரி இருக்க ஒவ்வொரு சின்ன சின்ன நுணுக்கமும் குணப்பாடத்தில் அங்கங்கே இருக்குது, அங்கங்கே இருக்குது. நான் ஒவ்வொரு அர்த்தத்தை வீடியோவில் சொல்கிறேன். பை, சீக்கிரம் மனம் நம்பிக்கை.